ஃப்ரெண்ட்ஸ், வேலை தேடுபவர்களுக்காகட்டும் வேலையை விட்டவங்களுக்காகட்டும் வேலையில் இருக்கவங்களுக்கும் செம்ம குட் நியூஸுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஆத்ம நிர்பர் பாரத் யோஜனா என்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டத்தில் இணைவதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 31, 2022 ஆகும். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நிறுவனத்தில் பணியமர்த்தப்படும் ஊழியருடைய PF தொகை பார்த்தீங்கன்னா அரசே செலுத்தும். இதன் மூலமாக நிறுவனங்கள்லாம் அதிக எண்ணிக்கையிலான வேலைகளை வழங்க ஊக்குவிக்கும் என்பது அரசின் கருத்தாக இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து எம்ப்ளாயீஸோடைய PF தொகை 24% பார்த்தீங்கன்னா அரசே வழங்கும் சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் 12%, எம்ப்ளாயி கண்ட்ரிபியூஷன் 12% அரசே வழங்கும் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற ஊழியர்கள் மாத சம்பளமாக 15,000 வரை மட்டுமே வழங்க முடியும். அதற்கு மேலே சம்பளம் வழங்கினானா அரசு சார்பில் வழங்கப்படும் PF தொகையை வந்து நிறுத்தப்படும் சொல்கிறாங்க. அதோடு வந்து 10,000 ஊழியருக்கு மேலே இருக்கும் நிறுவனத்தில் இந்த திட்டத்தின் பலன் வந்து வழங்கப்படாதுன்ட்டு தெரிவித்திருக்காங்க. ஸோ நிறுவனங்கள் வந்து இதுக்கு பதிவு பண்ணதுக்காக கடைசியில் பார்த்தீங்கன்னா June 30, 2021 March 31, 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த மாதம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் நிறுவனங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க, சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டமும் இருக்குது, அட்டல் பீமன் வக்தி கல்யாண் யோஜனா. இந்த ஸ்கீம் மூலமாக யாராச்சும் வந்து இந்த கொரோனா டைமில் வேலை இருந்திருந்தாங்கன்னா கடைசி 3 மாதம் அவங்க என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ பெற முடியும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கவங்களும் இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 3 மாதம் நீங்கள் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் PF தொகையிலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம் இதர சலுகையும் கிடைக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா July 1, 2018 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து July 1, 2020 June 30, 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து July 1, 2021 June 30, 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட வந்து 82,724 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 61,314 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் யோஜனா ஸ்கீமில் இது வரைக்கும் 1.5 லட்சம் நிறுவனங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனங்களில் கிட்டத்தட்ட வந்து 46,89,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் மூலமாக வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் கிடைக்கும். கடைசியாக அவங்க 3 மாதம் என்ன சேலரி வாங்கினாலும் PF தொகையிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.